ஹே காய்ஸ் இஸ் விக்னேஸ்வரன். யார் இருக்கலாம் ஃபிலிமி கேக் ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஒரு ஃபிலிமி கேக் செஞ்சிருக்கேன் சார், மேரி ஃபிலிமி எம்மி கேக். டேஸ்டி ஃபண்டாஸ்டிக் கேக். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்யுது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஒரு மிக்சி ஜாரில் என்ன பண்ணிங்கன்னா, மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்து போடுங்க. உங்களுக்கு என்ன பிஸ்கட் முடியுமோ அந்த பிஸ்கட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கட் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, மூணு முட்டை எடி மூணு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மூணு முட்டை ஆட் பண்ணேன், உங்களுக்கு எத்தனை முட்டுமோ அத்தனை முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் மில்க், ஒரு கப் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு டேஸ்டி சுகர் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே உணவு ஹெல்த்தி. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் வச்சு கரன்னு அரைச்சி நல்லா லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு ஏலக்காய் பொடி பண்ணி போடுங்க. நான் அப்படியே போட்டுட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறது நல்லா பொடி பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு, அது வந்து நிறைய பேருக்குலாம் தெரியும். அது வந்து சக்கரை நம்ம வந்து தேவையான அளவு கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிதமான ஃப்ளேம், ரொம்ப கம்மியான லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிண்டினு 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 நேரணும். ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து சக்கரை பாகு கரையிறதுக்கு. அது வந்து சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்கும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நான் கொஞ்சம் டைம் லேப்ஸில் போட்டதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, கட கடகடன்னு போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரும். இப்படி ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த கேண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வரும். பட் எனக்கு வந்து ஒயிட் கலர் தான் வந்து ஏன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதால என்னமோ. ஆனால் பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஏதாவது ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து அதை உள்ளே ஊற்றி அந்த சக்கரை பாகு எடுத்து ஒரு டிப்பன் பாக்ஸ் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸிங் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மிக்ஸிங் எடுத்து அதை ஊற்றிட்டு மேலே ஒரு தட்டுப்பட்டு முடிவுங்க. இட்லி குண்டான பொறுத்த வரைக்கும் இட்லி வந்து இட்லியை எந்த அளவு வாங்குமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு அந்த டிப்பன் பாக்ஸ் வீக்கு அப்படியே வச்சிட போகிறீங்க. கீழே ஒரு கிண்ண மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டிப்பன் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ண டிப்பன் பாக்ஸ் எடுத்து வச்சு மேலே வச்சு மூடிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் அது நல்லா பேக் ஆகணும். நான் ஒரு காலவரே எடுத்ததுனால அந்த அளவுக்கு எனக்கு சரியாக வரல. ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு லட்சம் ஒரு தினமாக ஒரு டேஸ்டான ஒரு ஸ்மெல்லோட செம்மையான வாசனையோட ஒரு எம்மி கேக் ஃப்ளம்மி கேக் ரெடியாக இருக்கும். அதை இந்த இப்போ நான் கட் பண்ண மாதிரி அழகாக சுற்றி கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு எடுத்து மேலே வச்சு அதை அப்படியே திருப்பினீங்கன்னா ஒரே திருப்பி மேலே ஒரு தட்டு தட்டிட்டு அதை அப்படியே தூக்குனீங்கன்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஒரு எம்மி கேக், செம்மையான கேக் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அது முக்கியமான விஷயம், தயவுசெய்து ஆஃப் அன் ஹவராது வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி லிக்விட் இல்லாமல் நல்லா ஃப்ரீஸாக ஒரு கேக்கு நல்லா ரெடியாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன பசங்களை வீட்டில் அவங்க ரொம்ப வந்து விரும்பி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்கள் வீட்டில் செஞ்சால் எங்கள் அக்கா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, ரொம்ப லைக் பண்ணாங்க. ஓகே காய்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீ யூ சூன். நான் உங்கள் விக்னேஷ் இளவரசன்.